வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சுத்தமான தேங்காய் நல்லெண்ணெய் தேன் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே நம்ம 100% வீட்டிலேயே செய்யக்கூடிய ஆர்கானிக்கான பொருட்கள் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிவிட்டு ஒரு 3 or 4 days உங்களோட கையில் ப்ராடக்ட் கிடைக்கும். எந்த வித சிதைவும் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தெரியும், தேங்காய் எடுத்து உங்களோட பெல்லியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த எண்ணெய் வந்து உங்களோட பெல்லியை ரெடியூஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய நியூ இயர் வாழ்த்துக்கள். புது வருஷம் தொடங்குச்சு, நிறைய கனவுகளோடு தொடங்கியிருப்பீங்க. அதில் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான பார்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ பொங்கலுக்குள்ளாடி கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நம்ம பொங்கலுக்குள்ளே 8 to 10 kilos வரைக்கும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டயட் பிளான் கொடுக்குறேன். இந்த டயட் பிளானை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பொங்கலுக்குள்ளே 8 to 10 kilos வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, சீக்கிரமாக அதோட அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் டயட்டில் என்னென்ன சாப்பிடலாம், பொங்கலுக்குள்ளே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா காலையில் எழுப்பினோன்னா வெறும் வயத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அது வந்து சுடு தண்ணீராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. நம்ம டீ காஃபியெல்லாம் குடிப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு வந்து சுடு தண்ணீர் குடிக்கிறதுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறவங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற தண்ணீர் வந்து எடுத்துக்கக்கூடாது உங்களோட வெயிட் லாஸுக்கு. ஸோ இந்த தண்ணி எடுத்து தண்ணி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு ஒரு 10 to 15 minutes அப்புறமா நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் செட்டருங்க ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் வெயிட் லாஸ் செட்டருங்க எடுத்துக்கலாம். இல்லை நம்ம தேங்காய் எடுத்துக்கிறது, இல்லை பூண்டு எடுத்துக்கிறது, அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணலாம். அதை ஃபாலோ பண்ணி 10 to 15 minutes அப்புறமா நீங்கள் டீயோ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது, என்னால் டீ காஃபி அவாய்ட் பண்ணவே முடியலை அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு 50 ml பால் எடுத்து அந்த பாலில் டீயோ காஃபியோ போட்டு குடிங்க. இனிப்பு கண்டிப்பாக சேர்த்துக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். இனிப்பு சேர்த்துக்கிறதா இருந்தால் நீங்கள் ஸ்டீவியா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிசிஓடி தைராய்டு மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பால் சார்ந்த உணவுகளோ இல்லை பால் பொருட்களோ எடுத்தால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் வெறும் பிளாக் டீ, க்ரீன் டீ எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால், பதாம் பாலில் கூட நீங்கள் டீ காஃபி போட்டு குடிக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு இனிப்பு இல்லாமல் சுத்தமாக சாப்பிடவே முடியலைங்க, என்னால் அப்படி டயட்டு ஃபாலோ பண்ணவே முடியலை அப்படிங்கிறவங்க இந்த டீ காஃபிலலாம் கண்டிப்பாக ஸ்வீட் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஸ்டீவியா எடுத்துக்கலாம். நார்மலாக கடையில் கிடைக்கிற எந்த சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்டும் எடுத்துக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டீவியா எடுத்துக்கலாம். இது வந்து துளசி இலை மாதிரி ஒரு இலையில இருந்து தயாரிக்கிறது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரூலி ஹர்போடது யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், 9 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடிக்கடி வீடியோஸ்லேயும் நான் இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட டீட்டெயில் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு இது வேண்டாம், நீங்கள் வெளியே ஏதாவது மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கிக்கலாம். காலை உணவில் நீங்கள் ஸ்மூதி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகுங்க. அதுக்காக ஒரு ஸ்மூதி ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் கூட தண்ணி சேர்த்து அந்த தேங்காயிலேருந்து நம்ம நல்லா பால் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த பாலை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். எங்கிட்ட ஆப்பிள் அப்போதைக்கு இல்லை, அதனால் வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆப்பிள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸுக்கு. வாழைப்பழத்தை விட வெயிட் லாஸுக்கு ஆப்பிள் தான் நல்லது, நான் அது எப்போவுமே சொல்கிற விஷயந்தான். அது கூட ஒரு 2 spoon அளவுக்கு ஓட்ஸு சேர்த்துக்கிறேன். என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவு ரோல் டோட்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்துட்டு கூட கொஞ்சம் நட்ஸும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் நட்ஸு சீட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஸ்மூதி ரெடியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அவ்வளோ ஸ்மூதியுமே எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து ஒரு 50 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான ஃபில்லிங்கான ஒரு ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்மூதி. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பசிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 முட்டை வந்து ஆஃப் ஆயில் போட்டு, இல்லைனா வேக வச்சு, இல்லைனா ஆம்லேட் போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கூட வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், மிளகுத்தூளும் அது கூட வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இப்போ முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணலாம், அங்கே சேலட் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சேலட் எடுத்துக்கலாம். மதிய உணவுக்கு 20 gram அளவுக்கு குதிரைவாலியோ சாமையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்லட் வந்து 20 gram அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது உப்புமா மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் செஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா அதிலே வந்து நம்ம தோசை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கூட சாப்பிடலாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று 20 gram அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட நிறைய
வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். அதை தவிர்த்து வந்து சேலட் மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு அது கூட நிறைய சாப்பிடலாம் உங்களோட பசி அடங்குற வரைக்கும். குறிப்பாக வந்து இந்த மில்லட்ஸோட பாட்டு வந்து 20 இல்லைன்னா 30 கிராம் அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சாயங்காலம் மறுபடியும் உங்களுக்கு டீயோ காஃபியோ சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் காலையில் பால் சார்ந்த டீ எதுவும் எடுத்துக்கலை அப்படின்னா அதை சாயங்காலம் எடுத்துக்கலாம். காலையில் எடுத்தீங்க அப்படின்னா சாயங்காலம் வந்து கொள்ளு வாட்டர் இல்லைன்னா வெந்தய தண்ணீர் இல்லைன்னா பிளாக் டீ க்ரீன் டீ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இது கொள்ளு வாட்டர், கொள்ளை வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதில் இந்த மாதிரி டீ மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம். இனிப்பு சேர்த்துக்கக்கூடாது. இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கு பதிலாக ஸ்டீவியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டயட்டில் டின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி காலை உணவு எடுத்துக்கிறீங்களோ அதுபோல் இரவு உணவில் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அரிசி சார்ந்த உணவுகள், அதாவது கார்போஹைட்ரேட் ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி உணவுகள் இருக்கும் இல்லையா, இப்போ சப்பாத்தி அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் ஃபுல்லாக தவிர்த்துக்கோங்க. அதை தவிர்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறதா இருந்தால் சூப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். சூப் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு ஆப்பிள், அது கூட கொஞ்சம் வேக வச்ச பச்சைப்பட்டாணியோ சுண்டலோ இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவு டின்னரை ஒரு 7 மணியோட நிப்பாட்டிக்கோங்க. அதே மாதிரி ஆப்பிள் வந்து ஒரு சின்ன சைஸ் ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சுண்டல் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 இல்லைன்னா 30 கிராம் அதுக்கு மேலே எடுத்துக்காத மாதிரி பாருங்கள். இந்த ஆப்பிளுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப்பு வேக வச்ச வெஜிடபிள் வேணும்னாலையும் எடுத்துக்கலாங்க. ஸோ இவ்வளோ தாங்க, இதுதான் நம்மளோட டயட் சார்ட். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி 8 to 10 கிலோ வரைக்கும் உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நாளைக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.